சுத்துவகவன் நயன்கொங்கு சொல்லு கொடுக்காத பேரு இளியான்குடி மாறன் நாயனார். இளியான்குடி அப்படி ஒரு ஊர்ல மாறன் ஒருத்தர் இருந்தார். அது வந்து அவர் ரொம்ப பணக்காரரு. அது வீட்டுல நிறைய நெல்லு வளர்த்துருப்பாரு. யாரெல்லாம் அவர் வீட்டுக்கு வருவோ அதுக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம். ஒரு நாளுக்கு 200 கணக்கு அவர் வீட்டுக்கு வருவாரு. அடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரா? உடனே சிவன் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நம்ம மழை கொடுக்காரு, நம்ம கொஞ்ச நாள் மழையே கொடுக்க வேண்டாம் அப்படி சிவன் பண்ணி ஒரு வருஷமா மழையே கொடுக்கல. அதுக்கு மாறனுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியவே இல்லை. அதுக்கடுத்து மனைவியோட வந்து செயின் தங்க நகைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் விற்று அந்த பணத்தை வச்சு வேற ஊர்ல போய் வாங்க அரிசி வாங்கி அதை வச்சு சாப்பாடு போட்டாரு. அது முடிச்சோடனே மாறனுக்கு எப்படி இதுவும் ஒரு காய் ஆயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்ண அப்படி மாறன் தெரியல. அப்ப மாறன் வந்து அங்க பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் பண்டை பாத்திரங்கள் சுங்க பாத்திரங்கள் அதெல்லாம் கொண்டு போய் விற்று அந்த பணத்தை வச்சு வேற ஊருக்கு அரிசி வாங்கி அதை சோறாக்கி போட்டாங்க. அதுவும் காலி ஆயிடுச்சு. அப்புறம் மாறன் வந்து அவங்க வீட்டு கதவுகள் ஜன்னல்கள் அதுல அதை கொண்டு போய் வச்சு அந்த பணத்தை வச்சு வேற ஊருக்கு போய் அரிசி வாங்கி சோறாக்கி போட்டாங்க. அதுக்காக கடைசியில அவங்க மனைவியோட பட்டு புடவை அதுக்கடுத்து அவரோட வேட்டி சட்டை அதெல்லாம் கொண்டு போய் விற்று அந்த பணத்தை வச்சு வாங்கினாரா வாங்கி அது அதை அரிசி ஆக்கி போட்டோடனே அதுவும் காலி ஆயிடுச்சு. அதுக்கு அதுவும் காலியானோடனே மாறனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்ப வந்து சிவன் வந்து கொஞ்சோண்டு மழை தந்தாரு. அப்ப மான் வந்து விதை நெல்ல எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டாரு. போட்டோடனே ஊனி வச்சாரு. வச்சோடனே இன்னைக்கு ராத்திரி அப்படியே மழை ஊத்தி கொட்டுச்சா. அப்ப வந்து ஒரு வயசான தாத்தா வந்தாரு. மாறன் அப்படி கூப்பிட்டாரு. மாறன் வெளியில வந்து இங்க உள்ள வாங்கையா அப்படின்னு உள்ள வந்தோடனே அது எனக்கு உள்ள வந்தோடனே மாறன் அவர்கிட்ட துண்டு எடுத்து உடம்புலாம் சுட்டோடனே அவருக்கு கொஞ்சோண்டு சட்டை இருந்துச்சா அந்த அவர் வேட்டி எடுத்து அவருக்கு நீங்க கெட்டிக்கோங்கன்னு கொடுத்தோன்னே அவர் கெட்டிக்கிட்டாரா. கெட்டோடனே ரொம்ப வயிறு பசிக்குதுவா சாப்பாடு கொஞ்சம் தாயேன் மாறன் வீட்டுக்கு போனேன் அவர் சாப்பாடு தரணும் சொன்னாரு அதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தூங்கிட்டாரு. அந்த ஐயா அதற்கு மாறனுக்கு என்ன வந்து இல்லை தெரியல. அது வந்து மனைவிட்டு போய் இந்த ஐயா வந்து நமக்கு சாப்பாடு கேட்காதே நம்ம எப்படி போட அப்படி சொன்னோடனே இன்னைக்கு மழை கொட்டிட்டு இருக்கும் போது நீங்க இன்னைக்கு காலையில மழை பெய்யும் போது நெல்லை ஊனி வச்சிங்கல்ல அது நெல்லை மறந்துட்டு இருக்கோம் அதை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சொன்னோடனே அவங்க மனைவி சொன்ன மாதிரி அதை கொட்டை பிடிச்சிட்டு போய் நெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா. எடுத்துட்டு வந்தோடனே அதை எடுத்து அதை அப்படி குத்தி அதை அரிசியாக்கி அது கூரையில் உள்ள இருக்கிற கம்பெல்லாம் எடுத்து அதை உடச்சு மாறன் அப்படி உடச்சோடனே அதை எடுத்து தீ பத்தி வச்சு அது சோறாட்டியாச்சு. வெறும் சோறு வளர்க்க முடியாதுல்ல சாப்பிடணும்னு அவர் வீட்டுக்கு மேல தோத்ததுல போய் நிறைய கீரை எல்லாம் வளர்ந்து கண்டுச்சு. அந்த கீரை அப்படியே எடுத்து எடுத்து பறிச்சிட்டு வந்தாரு. பறிச்சிட்டு வந்து இந்த கீரையை நம்ம கூப்பிட்ட வச்சுட்டு தந்துடலாம்னு சொன்னோடனே அந்த கீரையை மனைவி வந்து கொஞ்சோண்டு பாத்திரங்கள் இருந்துச்சு ரெண்டு அதை வச்சு எடுத்து கீரையை வச்சு அதை அப்படியே கூட்டாக்கிட்டாரு. கூட்டாக்கி அந்த ஐயா வந்து ஐயா இன்னைக்கு சாப்பாடு ரெடி சாப்பாடு தயாரிச்சு நீங்க சாப்பிடலாம் சொன்னோடனே மாறன் அப்படியே ஒரு வாளியை விரிச்சு அதுல அப்படியே தண்ணி தெளிச்சு நிறைய சோறு வச்சு உடனே கீரை கூட்டு வச்சாரு. இன்னங்கயா சாப்பிடுங்கயா அப்படி சொன்னோடனே அந்த அவர் வந்து நல்லா சாப்பிடுவாரு. சாப்பிட்டோடனே அந்த இலைக்குல சாப்பிட்டாரா எனக்கு வயிறு போதும்பா எனக்கு போதும். அதுக்கடுத்து தாத்தா வெளியில போகும்போது மாறனும் அவங்க மனைவியும் அப்படியே தாத்தா காலை விழுந்து கூப்பிட்டு எழுந்திரிச்சாரு. அப்ப பார்த்தா எழுந்து
வந்தோடே மாலை நின்றுட்டு வந்தோடே மாலன் சொன்னது, நான் தான் இந்த வயசான தாத்தா மாதிரி இங்க வந்தேன், நீ சாது சாப்பாடு போடுவியா எப்படி போடுன்னு பார்க்க வந்து அதிகம் சாப்பாடு போட்டேன். அதுக்கடுத்து இனிமே எனக்கு நிறைய மழை தெரியும், உனக்கு நிறைய நெல்லாம் வளரும், நீ அதை நீ நிறைய பேர் சாப்பாடு போட்டுட்டு நீ வந்து கைலாசுக்கு வா அப்படி சொன்னேன்னு